டெல்லி அருகே நொய்டாவில் விதிமீறி கட்டப்பட்ட பிரம்மாண்ட இரட்டை கோபுரம் வெடி வைத்து தகர்க்கப்பட்டது. 9 வினாடிகளில் ஒட்டுமொத்த கட்டடமும் இடிந்து தரைமட்டமானது. சூப்பர்டெக் நிறுவனத்தின் சார்பில் கட்டப்பட்ட இரட்டை கோபுரத்தில் அபெக்ஸ் என்ற கோபுரம் 32 மாடிகளை உடையது. இதன் உயரம் 328 அடி. மற்றொரு கோபுரத்தின் பெயர் சியான். இது 31 மாடிகளை உடையது. உயரம் 318 அடி. இந்த இரட்டை கோபுரங்கள் விதிமுறையை மீறி கட்டப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. விசாரித்த உச்சநீதிமன்றம் இரட்டை கோபுரங்களை இடிக்க உத்தரவிட்டது. எடிஃபைஸ் என்ஜினியரிங் என்ற நிறுவனத்திடம் இடிப்பு பணி ஒப்படைக்கப்பட்டது. கட்டடத்தை இடிக்க 3700 கிலோ வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டது. வெளிப்புறத்தில் பாதிப்பு ஏற்படாதவாறு கட்டடம் உள்புறமாக இடிந்து விழும்படி ஏற்பாடு செய்யப்பட்டது. சரியாக பிற்பகல் 2:30 கட்டடம் இடிக்கப்பட்டது. கட்டடம் தகர்க்கப்பட்டதால் 55,000 டன் இடிபாடு குவிந்தது. அவற்றை அகற்றும் பணி 3 மாதங்கள் நடக்கும் என இடிக்கும் நிறுவனம் தெரிவித்தது. இடிப்பு பணிக்காக 20 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது.